ஃப்ராங்கில் அப்ளைன்ஸ் என்னென்னா, நம்ம க்ரோயிங் ஸ்டேஜில் நமக்கு ஏதாவது டிஃபார்மிட்டி இருக்குது, சரியாக க்ரோ ஆகலை போன் அப்படின்னா அதுக்கு நேச்சுரலாக நம்ம க்ரோத்தை கொண்டு வர்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கல் ஷீல்டு இருக்குது, இதில் ஒரு லிங்குவல் பேட்னு கீழே ரெண்டு பேட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஷீல்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன செய்யும்னா, இது வந்து சீக்கோட ப்ரெஷர் வராமல் இருக்கும் பல்லுக்கு, அதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து கீழே போன் க்ரோ ஆகலைன்னா கீழே போன் க்ரோத்துக்கு. இந்த ஒரு சின்ன வயர் இருக்கு பாருங்க, இது வந்து ரெண்டு பல்ல முன்னாடி புஷ் பண்றதுக்கு. இந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பல்லு உள்ள இருக்கு, இந்த ரெண்டு பல்லு வெளியே இருக்கு, இங்க போன் க்ரோத் கம்மியா இருக்கு. ஸோ இவங்களுக்கு இதை போடும்போது பைட்மா, ஸோ இங்க இருக்கிற இந்த லிங்குவல் இந்த பக்கல் ஷீல்டு வந்து இந்த சீக் ப்ரெஷர், பல்லுக்கு சீக் ப்ரெஷர் படாமல் இருக்கும். ஸோ இந்த ஆர்ச் நல்லா க்ரோ ஆகும். அதே மாதிரி இங்க இருக்கிற வயர் வந்து இந்த ரெண்டு பல்ல உள்ள தள்ளும். இங்க இருக்கிற லிங்குவல் ஷீல்ஸ் பார்த்தீங்கன்னா, பேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த போன் க்ரோத்தை காஸ் பண்ணும். இப்படி புல் பண்ணுறதுனால போன் க்ரோத் காஸ் பண்ணும். இங்க இருக்கிற பேடு பார்த்தீங்கன்னா உள்ள போன் க்ரோத் காஸ் பண்ணும். அண்ட் இங்க இருக்கிற ரெண்டு சின்ன ஸ்ப்ரிங்ஸ் வந்து இந்த ரெண்டு பல்ல வெளியே கொண்டு வரும். காம்பனன்ஸோட இந்த ஒரு அப்ளையன்ஸ் போடுறதுனால நமக்கு என்டையர் க்ரோத் வந்து ஒரு ஒரு காம்பனன்ட்லயும் ஒரு ஒரு அந்த க்ரோத் வந்து கரெக்ட் ஆகும். ஸோ இது பேர் ஃப்ராங்கல் அப்ளையன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒன்லி டியூரிங் க்ரோத் ஃபேஸ், குழந்தைங்க க்ரோ பண்ணுற ஸ்டேஜில் இது போட்டால் மட்டும்தான் இதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். க்ரோத் ஸ்டேஜை போட்டால் எவ்வளோ டிஃபார்மிட்டி இருந்தாலுமே இது கரெக்ட் ஆகும். ஸ்கேல் க்ரோத் நேச்சுரலாக நம்ம வந்து இதை என்ஹான்ஸ் பண்ணுவோம்.